ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஈவினிங் குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஈவினிங் நான் வந்து ஒரு 4:30 மேலே தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து மதியான லஞ்சுக்கு வந்து நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிரியாணியில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு எக் வச்சுருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது வந்து ஒரு எக்கு கிடையாது, ஆஃப் எக்கு தான். ஆக்சுவலாக ஆஃப் கூட கிடையாதுங்க, ரொம்ப சின்ன பீஸு. அந்த மேலே இருக்க அந்த ஒயிட் பாட் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. அது எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த ஒயிட் பாட் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. அதுதான் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு முட்டை மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து இது வெங்காய பச்சடி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நான் பொதுவாக பார்க்குறேங்க, இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கத்திரிக்காய் தொக்கு நம்ம ஊரில் கொடுப்பாங்களாங்க பிரியாணி, அது வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து போன்லெஸ் சிக்கன் பிரியாணி, அதனால் போன்லெஸ் பீஸ் மட்டும் போட்டு இருந்தது. நல்லாவே எம்மியாக தாங்க இருந்தது. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக குக் பண்ணுறதுனால நான் வந்து என்ன எதனால் லேட்டுன்னு முதல்ல சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதனால் லேட்டுன்னா. ஆக்சுவலாக நான் வந்து கோட் மீட் வந்து லேட்டாக தான் வாங்கினேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் சரி, என்னால் வந்து உடனே லஞ்சுக்கு இம்மிடியட்டாக செய்ய முடியல. இன்றைக்கி வந்து சமையலுக்கு வந்து நான் என்ன மீட் வாங்கியிருக்கேன்னா கோட்டோட சாப்ஸ் வாங்கினேன். யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி கோட்டில் எந்த போர்ஷன் நான் வந்து லைக் பண்ணி வாங்குவேன்னா கோட்டோட ஷோல்டர் போர்ஷன் வாங்குவேன். அதாவது அந்த ஃப்ரண்ட் லெக் போர்ஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஷோல்டர் போர்ஷனும் சொல்லுவாங்க. இன்னும் ரீசன்னா அதில் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சதை வந்து அதிகமாக இருக்கும், எலும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். அதே வந்து ஏன் வந்து பின்னங்கால் வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னங்காலில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது, அதுவும் ஒரு ரீசனு. ஆக்சுவலாக வந்து யாராவது வந்து கறி வந்து விரும்புகிறீங்க, கொஞ்சம் சதப்பகுதியாக வேணும், எலும்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோட்டோட ஷோல்டர் போர்ஷன் வாங்குங்க, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நிறைய கறியும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சாப்ஸ் தான் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக நான் சாப்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டேன், ஏன்னா நிறைய எலும்பு வரும், அதுதான் ஒரு ரீசன். ப்ளஸ் அதை சுற்றி கொஞ்சம் கறி வரும், அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து யூஸ்வலாக வந்து சாப்ஸ் வாங்க மாட்டேன். ஸோ வந்து வேறு ஆப்ஷன் இல்லாத ரீசனால், வேறு வழியே இல்லைங்கிற ரீசனால் தான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து என்ன வந்து குக் பண்ணலான்னு இருக்கிறேன்னா மட்டனில் குழம்பு வச்சுட்டு மட்டன் சாப்ஸ்னால கொஞ்சம் பெப்பர் போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரசம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, நான் செஞ்சது இருக்குது, அதனால் வந்து அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து ரசம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் வந்து பெப்பர் சாப்ஸ் ஃப்ரை தான் நான் செய்ய போகிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு சரியான அளவு தண்ணி ஊற்றணும். ஏனோ தானோ அதிகமாக தண்ணி ஊற்றிட்டால் அந்த மட்டனில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் குழம்பு வைக்கும் போது. அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மட்டனுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படனா ஒரு 1.5 glass தான் நான் தண்ணி ஊற்றினேன். ஸோ அந்த பதத்துக்கு தான் இருக்குது குழம்பு. உங்களுக்கு எவ்வளோ கறி போகிறதோ நீங்கள் தண்ணி ஊற்றணும். நான் வாங்கின அந்த கறிக்கு வந்து 1.5 glass தண்ணி ஊற்றினேன். இப்போ வந்து நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா மட்டன் சாப்ஸ் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் கரம் மசாலா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு ஜஸ்ட் நான் அப்படியே வந்து இதில் வந்து அந்த வேக வச்ச மட்டன் சாப்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம், போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு கலருக்கு நீங்கள் போடணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்ட்டாக இறக்கும் போது மட்டும்தான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் இதில் வந்து நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வதக்கின உடனே வந்து மட்டன் சாப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மட்டன் சாப்ஸே வந்து குக்கரில் வேக வைக்கும் போதே நான் வந்து கரெக்டாக ஒரு 95% வரைக்கும் வேக வச்சுட்டேன். அந்த மட்டன் சாப்ஸ் அந்த வேக வச்சுருப்பாங்க அந்த ப்ரெஷர் குக்கர், அதுலேயே குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணி வதக்க போகிறேன்.
யூஎஸில் வந்து கோட் மீட் வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூஎஸ் வந்த புதுசில் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு தரமாக இல்லை. நாங்கள் இருந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு நான் யூஎஸ் வந்தபோது, அதனால் நான் வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு பாகிஸ்தானி கடையில் தான் வந்து கோட் மீட் வாங்கினேன். பொதுவாக இங்கே வந்து பாகிஸ்தானி கடை ப்ளஸ் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். பாகிஸ்தானி கடை பொறுத்த வரைக்கும் கோட் மீட் வந்து விற்பாங்க, அங்கே வந்து பீஃபு அதுவும் விற்பாங்க, ப்ளஸ் வந்து சில கடைகளில் வந்து இந்த கோட் மீட்டும் விற்பாங்க. கம்பல்சரி இந்த பாகிஸ்தானி கடையில் நம்ம கோட் மீட்டை எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம அந்த எதிர்பார்க்குற அந்த சாஃப்டாக எதிர்பார்க்குற அந்த கோட் மீட் வந்து கிடைக்கிறதில்ல. அவங்களது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அந்த கோட் மீட்டு. அது என்ன வகை ஆடுங்கிறது எனக்கு தெரியலங்க. பட் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற கோட் மீட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே இதுக்கு இருக்கும். அதனால் நான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது தான் நான் வந்து விரும்புவேன். சம்டைம்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து பாகிஸ்தானி கடையில் வாங்கியிருக்கிறேன். பட் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்ஸ் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பிச்சோடனே நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன், அங்கே வாங்குறது கிடையாது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கோட் மீட் வந்து நான் இங்கே இருக்கிற அமெரிக்கன் கடைகளில் விற்க மாட்டாங்க, சேல் பண்ண மாட்டாங்க. இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி இல்லைன்னா நம்ம சில பேர் இந்த கோட் ஷாப்பே வச்சுருப்பாங்களாங்க, இந்தியன்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கடையில். அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தானி இல்லைனா பாகிஸ்தானி கடையில் மட்டும்தான் கிடைக்கும் கோட் மீட்டு. ஆக்சுவலாக வந்து மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் இது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தூக்கலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் வந்து இது வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப கம்மியாக தான் வந்து இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணேன். யூஸ்வலாக இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு வாங்க இந்த சாப்ஸ் வந்து, அதில் இந்த கோல்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னவோ அந்த எலும்பு கடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சோம்பேறித்தனம், அந்த ரீசனுக்காக தான். அதே மாதிரி இதை வந்து நல்லா வேக வைக்கணுங்க, அப்போ தான் அந்த எலும்பை வந்து நல்லா கடித்து சாப்பிட முடியும். ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப வேக வச்சா அந்த கறியும் உடஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கறி உடையாமல் கரெக்டாக அந்த எலும்பில் ஒட்டிகிட்ருக்கு. ஜஸ்ட்டு நம்ம அப்படி கை அப்படி வச்சோன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் குக் பண்ணுறது கூட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறதுனா லேட்டாக ஒரு சோம்பேறித்தனமான ஒரு குக்கிங் கூட வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அது லேட்டாக குக் பண்ணலாம். பட் அது மாதிரி லேசி குக்கிங் மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.